ഭൂം തത്പുരുഷാജ പത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ആദി യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയ പ്യക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொதுவாக இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது எந்த ராசிக்கு அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது எந்த ராசி அப்படிங்கிற கேள்வி தவறானதாக தந்துட்டு இருக்கும். இரண்டாவது திருமணம் எந்த ஜாதகத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம ஜாதகத்தில் பார்க்க முடியும். இந்த ராசிக்கு இரண்டாவது திருமணம், இந்த ராசிக்கு இரண்டாவது திருமணம், இந்த ராசிக்கு திருமணம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல கிடையாது. பொதுவாக ராசி பலன்களில் வேணால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது இந்த ராசிக்கு எப்படி இருக்கும், இந்த ராசிக்கு எப்படி இருக்கும், இல்லை இந்த லக்னத்துக்கு எப்படி இருக்கும், அல்லது இந்த நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்குங்கிற விஷயத்தை நாம் ஓரளவு யோகமாக எடுத்துக்க முடியும், ஓரளவு கணிதமாக எடுத்துக்க முடியும், அல்லது வருடக்கோள்கள் இல்லாமல், அதாவது அன்றாட கோள்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, அதாவது மாதாந்திர கோள்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கோள்களின் கோச்சாரப்படி ஒரு சில விஷயங்களை பொத்தாம் பொதுவாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசி இல்லாமல் ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு இந்த மாதிரியான திருமண வாழ்க்கையில் மறுமணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும். இருமணம் சேர்ந்து ஒரு மனம் என்று சொல்லக்கூடிய திருமணம் என்ற வைபவத்தில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இந்த காலத்தில் வந்து காலம் கலிகாலமாக இருக்குது அப்படிங்கிறத விட எவ்வளவு படிச்சிருந்தாலும் திருமண வாழ்க்கையில் மறுமணம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. விருப்பமே இல்லாமல் திருமணம் செய்தவர்கள் கூட திருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பும் இந்த காலத்தில் இருந்துகிட்டு இருக்குது ஒருவருடைய ஜாதகத்தைப்படி. அதே சமயம் விருப்பப்பட்டு திருமணம் செய்தவங்க கூட 6 மாதம் கூட சேர்ந்திருக்க முடியாத அவல நிலையும் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணுங்க. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா எல்லோருக்குமே எல்லா ராசிக்குமே இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறதோ அல்லது குறிப்பிட்ட ராசிக்குத்தான் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி கிடையாது. ஜாதக ரீதியாக மட்டுமே இந்த மாதிரியான ஒரு திருமணம் அல்லது இரண்டாவது திருமணம் அல்லது காதல் திருமணம் அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அல்லது நிரந்தரமான திருமணம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் வந்து யார் ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுபகிரகம் இருக்குதோ அந்த சுபகிரகம் இருக்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு பாக்கியம் தான், ஒரு திருமணம் தான். ஆனால் அதே ஜாதகத்தில் வந்து இரண்டாம் இடத்துல தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடத்துல வந்து கேது பகவானோ அல்லது ராகு பகவானோ அல்லது சுக்கர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து அல்லது சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இரண்டாவது திருமணம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்கிற விஷயத்தை நாம் இலகுவாக தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் யார் ஒருவர் ஜாதகத்தில் வந்து குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து குருச்சந்திர யோகம் வந்துகிட்டு இருக்குதோ அந்த குருச்சந்திர யோகம் உள்ளவர் இந்த உலகத்தில் வந்து வானலாவ அதிகாரங்களையும் மிகப்பெரிய கௌரவங்களையும் மிகப்பெரிய பதவிகளையும் அடையக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். எந்த ஊரில் பிறந்தாலும் அந்த ஊருக்கு தலைவராகவோ அல்லது எந்த இடத்துல வசித்தாலும் அந்த நகரத்திற்கு ஒரு தலைவராகவோ அல்லது எந்த ஒரு பெரிய மாநகரத்தில் இருந்தால் கூட அந்த மாநகரத்தில் மிகப்பெரிய தொழிலதிபராகவோ அல்லது மிகப்பெரிய பிரபல்யம் உள்ளவராகவோ வாழக்கூடிய தகுதி இந்த குருச்சந்திர யோகம் உள்ள ஜாதகருக்கு மிகுதியாகவே இருந்துகிட்டு இருக்கும். குருச்சந்திர யோகம் உள்ள ஜாதகராக இருந்தாலும் ஜாதகியாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிராபலம் இருந்தால் கூட பிரபல்யம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்க முடியும். ஆனால் மனைவி என்ற சம்பந்தப்பட்ட வகையில் தேவையில்லாத பிராபலம் வரக்கூடிய அமைப்பும் இந்த குருச்சந்திர யோகத்துக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது. அதனால குருச்சந்திர யோகம் உள்ள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். ஆனால் அதே குருச்சந்திர யோகம் உள்ள ஜாதகத்தில் வந்து குரு பகவான் உச்சமாக இருந்தது அப்படின்னா என்னதான் அச்சப்பட்ட மனைவி அமைஞ்சால் கூட அந்த மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவருக்கு தேவையில்லாத மன உளைச்சல் இருந்தால் கூட இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு நியதியை அதாவது நீக்கமர கடைபிடிக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு உச்சமான ஜாதகத்துக்கு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் வந்து குடும்பஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருக்குதோ அந்த குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஒரே மனைவி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது திருமணமான காலத்திலிருந்து 60வது கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு வரைக்கும் சிறப்பான குடும்பம் நடத்தக்கூடிய நல்ல சந்ததியங்கள் அமையக்கூடிய தன்னுடைய குடும்பத்தில் மனு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அதே மாதிரி கன்னி ராசியில் கலஸ்தர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நீச்சம் பெற்று இருந்தார் அப்படின்னா
அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கோம். அல்லது இரண்டாவது ஒரு பெண்ணை நேசிக்கக்கூடிய, அதாவது மனைவியை தவிர மற்ற ஒரு பெண்ணோடு நேசம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவோடும் யதார்த்தத்தோடு உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த கன்னி ராசியில் வந்து சுக்கர பகவான் நீச்சமாச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம இரண்டாவது திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்து வேறு முடிவுக்கு நீங்கள் போக வேண்டாம். ஏன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து குடும்பஸ்தானத்தில் வந்து குரு பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா அந்த இரண்டாவது திருமணம் போகிறதுக்கு இல்லாத அளவுக்கு குடும்பத்தில் மனைவி ஆறுதலாக இருக்க மாட்டாங்க. அது நல்லதாக இருக்கலாம், ஆனால் அது வந்து உங்களுக்கு வருத்தமாக கூட இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் அது நல்லதுக்காகத்தான். மற்ற பெண்ணுடைய நேசத்தை நீங்கள் எதிர்பாராமல் உங்களுடைய மனசில் வந்து கட்டுப்பாட்டோடு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நியதியோடு வாழக்கூடிய தகுதி மிகுதியாக கொடுத்துருங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் எந்த ஒரு ஜாதகத்தில் வந்து கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல, அதாவது சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல பெண்களுக்கு திருமண ஸ்தானம், ஆண்களாக இருந்தாலும் திருமண ஸ்தானம் என்று அறுதியிட்டு கூறக்கூடிய ஏழாம் இடத்துல வந்து பாப கிரகங்களுடைய சேர்க்கை அதிகமாக இருந்துட்டு இருக்குதோ, குறிப்பாக சூரியன், ராகு அல்லது கேது அல்லது சுக்கரன் அல்லது செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அல்லது அந்த ஜாதகிக்கு இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் எந்த ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னத்திலேயே பாப கிரகங்கள் அதிகமாக இருந்ததுனாலோ அல்லது லக்னாதிபதி நீச்சம் பெற்று இருந்ததுனாலோ அல்லது ராசியாதிபதி நீச்சம் பெற்று இருந்ததுனாலோ அல்லது லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்ததுனாலோ கண்டிப்பாக அந்த ஜாதகர் அந்த ஜாதகிக்கு இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகியை சேர்த்தலாமா அப்படிங்கிற விஷயத்தை வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்துக்காம ஜாதக கட்டப்பறையும் நீங்கள் பொருத்தம் பார்த்து சொல்லும் பொழுது அடுத்து வரக்கூடிய இரண்டாவது திருமணத்தை தடுத்து நிறுத்த முடியும்ங்கிற விஷயத்தை நாம் இலகுவாகவும் எளிதாகவும் நம்ம யதார்த்தமாகவும் புரிஞ்சுக்க முடியும். சாஸ்திர ரீதியாக வரக்கூடிய விஷயங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத விட எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய வழிபாடுகளையும் அதற்கான பரிகாரங்களையும் அதற்கான வழிமுறைகளையும் அதற்கான ஒரு சில அதாவது பிரார்த்தனைகளையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதுங்கிற யதார்த்தத்தை நம்ம இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது திருமணம் பண்ணும் பொழுது அந்த திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது நம்ம வந்து அதிகமாக கவனம் எடுத்துக்கணும், அதிகமாக சிரத்தை எடுத்துக்கணும். பொருத்தம் பார்க்க போகக்கூடிய அந்த நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாட வச்சுக்கலாம். பார்க்கக்கூடிய ஜாதகர் உண்மையானவரா நன்மையானவரா சாஸ்திரம் தெரிஞ்சவரா அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய குலதெய்வத்தினுடைய காலடியில் போட்டீங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஜாதகமே தெரியாமல் இருந்தால் கூட உங்களுடைய குலதெய்வம் அவருடைய நாவில் போய் தாண்டவமாடி உங்களுக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய வல்லமையை வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மிகப்பெரிய வார்த்தைகளையும் வாழ்த்துக்களையும் மிகப்பெரிய தத்துவங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களையும் உங்களுடைய குலதெய்வம் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவும் உங்களுக்கு வந்து ஊடகமாக இல்லாமல் மிகப்பெரிய உண்மையாகவும் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.